இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கிறவர் செந்தமிழன் சீமான். தமிழ் தேசியம் இன்னைக்கு தேதிக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் விஜயை பார்த்து கூமுட்டை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய வழக்கமான பாணியில் கிண்டல் தொனியிலையும் நக்கல் நையாண்டியோடையும் பேசியிருக்காரு. இதை சில பேர் ரசிக்கிறாங்க, பல பேர் வந்து விமர்சனமும் பண்ணுறாங்க. அப்படி சீமான் என்ன பேசினார், விஜய் கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டில் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து சீமான் பெரிய அளவில் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட நீங்கள் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, லாரியில் அடிபட்டு செத்தே போயிடுவீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார். சீமான் கட்சி ஆரம்பித்தப்போ அவர் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தார், அதற்கு பிறகு அவருடைய கொள்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உள்ளாட்சி தேர்தலில் தனது கட்சியினுடைய பெயரையோ தனது கொடியினுடைய பெயரையோ எந்த இடத்துலையுமே பயன்படுத்தாமல் அதீத வாக்குகளை பெற்று சத்தமே இல்லாமல் ஃபோட்டோவுக்கு ஓரமாக நின்று போஸ்ட் கொடுத்துட்டு போனவர் தான் விஜய். அப்போலேருந்தே அவரை பற்றிய பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசப்பட்டால் கூட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் 2026 இலக்காக வச்சு பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கி இப்போது ரீசண்டாக கட்சியினுடைய மாநாடு கொடியையும் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு, கொள்கையையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் தடவை ஒரு மாநாட தமிழ்நாடு மாதிரியான ஒரு சாதி ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்துக்கு மத்தியில் புதிதாக ஒரு தமிழர் களமிறங்குறாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த அரசியலில் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான பிரம்மாண்டமான கொடிகட்டி பறந்த கட்சிகள் இருக்குது, அவங்களுடைய பூத் கமிட்டி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகளை எதிர்த்து அரசியல் களத்தில் களம் காணுவதே பெரிய இக்கட்டான நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் களமிறங்கியிருக்கார். அதை சீமான் அவர் களமிறங்கிறதுக்கு முன்னாடி ஆதரித்தார். களம் இறங்கிய பிறகு முதல் மாநாட்டில் சீமானை கிரிட்டிசிசம் பண்ணதாக சீமானை நினைத்து கொண்ட ஒரு விடயம் அப்படிங்கிறது இந்த கத்தி பேசுறது, அல்லு சில்லு இந்த மாதிரியான வார்த்தைகளை விஜய் பயன்படுத்தும் போது அது தனக்கானதாக சீமான் எடுத்துக்கண்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சீமான் விஜயை தாறுமாறாக பேசியிருக்கார். விஜயை பார்த்து கூமுட்டை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ப்ரோ நீங்கள் வந்து ராங் வேல போகிறீங்க ப்ரோ அப்படிங்கிற வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்காரு. சீமானை பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சீமான் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்தப்போ இந்த அளவுக்கு தெளிவான ஒரு அரசியல் பாதையோடு தமிழர் தேசியம்தான் தமிழ் தேசியம்தான் தீர்வு அப்படிங்கிற கொள்கையோடு வந்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சீமான் வந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு. படம் எடுத்துக்கிட்டு இருந்தவர் திடுதுப்புன்னு ஏதோ ஒரு நாள் அவரை சிறையில் கொண்டு போய் போடுறாங்க. அங்கேருந்து திடுதுப்புன்னு அவருக்கு சசிகலா கிட்ட தூது வருது. அப்போது சசிகலா வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சிறு குழந்தை தான் சீமான் அப்படின்னு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பிறகு குளத்தூர் மணியண்ணன் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூலில் பேசுகிறதுக்கு. அந்த ஸ்கூலில் பெரியாருடைய படம் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்குது. பெரியாரோட படத்தை பார்த்து சீமானவர்கள் பேசியது என்ன அப்படின்னா, இவன் என்னுடைய தாத்தன், இவன் என்னுடைய ஐயன், இவனுடைய பேரன் நான். ஈவிகேஎஸ் இரத்த வழியில் அவர் பேரன்னு சொல்லிக்க முடியாது, ஆனால் கொள்கை அளவில் நான் தான் பேரன்னு என்னுடைய தாத்தாவே வந்து சொல்லுவார் அப்படின்னு பெரியாருடைய ஃபோட்டோவை பார்த்து கை நீட்டி பேசினவர் தான் இந்த சீமான். அதற்கு பிறகு மேடைகள் மாறுது, பெரியாரை விமர்சனம் பண்ணார். பெரியார் வந்து தமிழையே பழித்தார் அப்படின்னு அவாண்டமாக குற்றம் சுமத்தினார். இந்த தமிழ்நாட்டு மக்களும் சரி பெண்களும் சரி பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட புரட்சிகரமான கருத்துக்களை மக்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக சொன்ன பெரியாரையே அவமானப்படுத்தினவர் தான் இந்த சீமான். அப்படிப்பட்டவர் ஒரு காலகட்டத்தில் பெரியாரை பாராட்டியும் பேசியிருக்கார். காரணம் காசு.
ஒன்று கடவுள் இல்லைன்னு நீ சொல்லு, ஆரம்பத்தில் சொன்னில அது மாதிரி, இல்லை கடவுள் இருக்காருன்னு சொல்லு பிஜேபி மாதிரி. ரெண்டுக்கு நடுவில் கமலஹாசன் மாதிரி மக்கள் நீதி மையம் சொல்லி ஆரம்பிச்சு, ஏன் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த போது கூட சீமான் இந்த அளவுக்கு பெரிய அளவில் கொந்தளிக்கலை. இப்போ அவர் கொந்தளிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, விஜயினுடைய மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களில் இளைஞர்கள் சீமானுடைய கட்சியிலிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐபி ரிப்போர்ட், போலீஸ் சைடில் ஐஎஸ் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல். இதை கேட்டு கொதிப்படைஞ்ச சீமான் தான் திரள் நிதி அப்படிங்கிற அந்த நிதியை திரட்டுவதற்கு பெரிய அளவிலான வாய்ப்புகள் பறிபோகிவிடும் என்று அச்சப்பட்டு தான் தன்னுடைய தம்பிகள்கிட்டையும் சரி ஃபோனில் பேசும்போதும் சரி ஏகப்பட்ட வார்த்தைகளை கொந்தளித்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. சீமானுடைய கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. பல காலமாக அவர் போராடிக்கிட்டு இருந்த ஒரு இடத்த தன்னுடைய தம்பிகளை திடுதுப்புன்னு ஒருத்தர் கூட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு கோபம் வருவது இயல்பு தான். ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஏற்புடையதா அப்படிங்கிறது இந்த இடத்துல மக்களாகி நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். விஜய் ரோட்டில் நிற்கிறாரு, லாரி அடிபட்டு செத்து போயிடுவார் அப்படின்னு பேசுகிறது அரசியல் நாகரிகமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அது மட்டுமல்ல, அவரை பார்த்து கூமுட்டை அப்படின்னு சொல்வது அரசியலில் முதிர்ச்சியுடைய நபராக இருக்கக்கூடிய சீமானுக்கு அழகா, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தமிழர்கள் இந்த அளவுக்கு தான் மோசமாக பேசுவாங்களா அப்படின்னு, ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க உங்களை தவறாக பேச மாட்டாங்களா இல்லை நினைக்க மாட்டாங்களா, இந்த கேள்வியையும் சீமான் அவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற வேண்டிய தேவையும் இருக்குது. சீமான் நியாயமானவர் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறீங்க, ஆனால் அவர் சொன்ன சொல்லிருந்தும் அவருடைய கொள்கையிலிருந்தும் அவர் விலகி இருக்காரா அப்படிங்கிற கேள்விகளும் நிறையா பேருக்கு இருக்கும். இன்றைக்கி விஜய் வந்து தன்னுடைய கொள்கையை சொல்லிட்டாரு, இதுதான் கொள்கை அப்படின்னு, இதுதான் கோட்பாடு அப்படின்னு. அப்போ அதை விமர்சனம் பண்ணாமல் அதை தாண்டி வந்து வேறொரு இந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை அதனால் ரெண்டுமே சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். கருவாடுன்னு சொல்லு இல்லை சாம்பார்னு சொல்லு, அது என்ன கருவாட்டு சாம்பார். அப்போது எதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுறவனுடைய விருப்பம் இல்லையாது, அப்போது அவனுக்கு எது தேவை அப்படிங்கிறத அவன் தான் முடிவு பண்ணணும். அவனுடைய பாதை என்ன, அவனுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பயணிக்கக்கூடிய அவர் தானே முடிவு பண்ணணும். அப்போது ஒருத்தருடைய கொள்கை தவறுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த ஓமை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்விகளையும் இந்த இடத்துல விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய தேவையும் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சீமானை பற்றி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று புதுசாக உருவாக்குனாங்க 2016. அப்போது அந்த கூட்டணியை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் கொதிச்சு போனார். திருமாவளவன் அவர்கள் தவறாக முடிவெடுக்க மாட்டார், அவர் என்னுடைய வாத்தியார்னு இன்றைக்கு தேதிக்கு சீமான் சொல்கிறாரு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் திமுகவை புறக்கணிச்சிட்டு புதியதொரு கூட்டணி அமைச்சாரே, அப்போது இவர் அவருடைய வாத்தியார் இருக்க முடியாதா? அப்போ இந்த இடத்துல வந்து தன்னுடைய வாத்தியாரை வந்து மக்கள் நல கூட்டணி அவர் போனப்போ ஏன் சீமான் விமர்சிக்கலை? அப்போது வாத்தியார் தவறு செஞ்சதாக அவர் நினச்சா கூட அப்போ ஏன் அவர் விமர்சனம் பண்ணலை? அப்போது திருமாவளவன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாறுபட்ட முடிவு எடுத்தது அன்னைக்கு தேதிக்கு தப்புன்னு சீமான் சொல்கிறாரா? இன்றைக்கி இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு விஜயரோடு அவர் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு. அதில் என்ன நிச்சயம் இருக்குது? விஜய் யாருன்னு தெரியும், திருமாவளவன் யாருன்னு தெரியும், இந்த ரெண்டு பேரும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் களத்தில் ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியும், ஏன் அம்பேத்கர் அவர் தூக்கி பிடிச்சார் அப்படிங்கிறது என்னை விட சீமானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேரமாட்டாங்க சேரக்கூடாது அப்படின்னு வேறு மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறது ஏற்புடையதான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதே மக்கள் நல கூட்டணியில் சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட ரெண்டு கட்சிகளுமே இருந்தது. அப்போ சிபிஎம் கட்சியினுடைய சேர்ந்த பேராசிரியர் அருணன் அவர்களோட தந்தி தொலைக்காட்சியில் அப்போ ரெண்டு பேரும் டிபேட்டில் இருந்தாங்க. அப்போது பேராசிரியர் அருணன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சீமான் அவர்கள் கொந்தளித்து லூசுப்பய அப்படின்னு அருணனை பார்த்து திட்டினார். ஒரு தமிழன், ஒரு நாகரிகமான சமூகத்தை சேர்ந்தவன் யாரையாவது ஒரு பெரிய மனிதரை பார்த்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நாகரிகமான தமிழனுக்கு அழகா? அப்போது உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுடைய தம்பிகள் எப்படி நாகரிக அரசியலை முன்னெடுத்து முன் வைப்பாங்க? இந்த கேள்வியை அன்னைக்கே நிறையா பேர் கேட்டாங்க. அப்போது அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இதே மக்கள் நல கூட்டணியை விட நான் கூடுதலாக வாக்குகள் பெறவில்லை எனில் நான் என்னுடைய கட்சியை களைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே தேர்தலில் சீமான் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 1.1% தான் 2016.
இதே மக்கள் நல கூட்டணி வாங்கிய வாக்குகளோட எண்ணிக்கை 22,44,537 வாக்குகள். இதில் சிபிஎம் சிபிஐ மட்டும் சேர்த்தா கூட 0.8 + 0.7 1.5 சீமான் வாங்கிய ஓட்டை விட 0.4% அதிகம். அப்படி இருக்கும்போது சொன்ன சொல் தவறாமல் ஒரு தமிழனாக நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து கருவறையில் இருக்கும்போதே அரசியல் பயின்றவன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, சிறைக்குள்ளே இருக்கும்போதே நான் வந்து சுதந்திர வேட்கை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை சுவாசிக்க முயற்சி செய்தவன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தது உண்மைனா, நீங்கள் 2016 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தோல்வியை சந்தித்த நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு வெளியில் போயிருக்கணும். ஏன் சீமான் அதை செய்யலை? திரள் நிதிக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற பயமா? இல்லை உழைக்காமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாங்கா? இல்லை தம்பிகளிடத்தில் ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து அவன் பெட்ரோல் பங்கில் 200 ரூபாய் சம்பாரிச்சான்னா அதில் 100 ரூபாய் எனக்காக கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே வாழ்க்கையை ஓட்டிடலாங்கிற நினப்பா? இந்த கேள்விகள்லாம் தம்பிமார்களுக்கு வருமா இல்லையா? வாயை வாடகைக்கு விட்டு பேசும் சில யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. சரி, இன்னைக்கு விஜயை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சில கட்சிகளையோ சில தலைவர்களுடைய பெயரையோ பதிவு செய்யலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் குறையாக முன்வைக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல சில யூடியூபர்ஸ் வந்து வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாங்க அப்படின்னு, அப்போது அவங்களுடைய பெயர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, என்னீங்க அவங்களுடைய பெயரை சொல்லலை? அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூடியூபர்ஸினுடைய பெயரை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதைங்கிறது கூடிரும். ஏன்னா சீமானே யூடியூபர்ஸினுடைய பெயரை சொல்கிறார், இமேஜ் கூடியும் இல்லை. அதே மாதிரி தான் விஜயும் தான் யார் பெரியாளுன்னு நினைக்கிறாரோ அவங்கள தான் கிரிட்டிசம் பண்ணுறாரு. அப்போ விஜய் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கொள்கைகளோடு மோதுறாரு, கட்சிகளோடு மோதலை, இருக்கக்கூடிய தலைவர்களோடு மோதலை, ஊழலோடு மோதுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காரு. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறைங்கும்போது உங்களால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரியான கோட்பாடுகளை முன்வைக்க உங்களுக்கு தெரியாததுனால விஜய் மீது கோபம் இருக்கிறதா, இது சீமானுடைய இயலாமையை காட்டுகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப காலமாக உங்கள் மேலே ஒரு புகார் இருக்குது. விஜயலட்சுமி அவங்க உங்களை பார்த்து பேசிய வார்த்தைகள் அது எல்லாமே மக்களுக்கு நினைவில் தான் இருக்கும், அது என்றைக்கும் அகலாது. ஒரு பெண்ணை ஏமாற்றிவிட்டு தமிழக அரசியல் களத்தில் பெண்களுடைய வாக்குகளை வாங்கிவிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, விஜயால் ஏன் வாக்குகளை வாங்க முடியாது அப்படின்னு கேள்விகள் கேட்டால் அது ஏற்புடையதான் எனக்கு தெரியல. அதே நேரத்தில் விஜய் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதையும் இன்னும் மக்களுக்கு தெரியாது. அவர் அவருடைய ஃபேமிலி அவருடைய ஜெனியூனான நடைமுறை என்ன அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தான் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் விஜயை நாங்களும் நம்ப போவதில்லை. நாங்கள் சந்தேக கண்ணுடைய தான் அவரை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை டிக்ளேர் பண்ணுறீங்க அவர் இப்படித்தான் அப்படின்னு, அது எப்படித்தான் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறோம். கொள்கைகளை விமர்சியுங்கள், கோட்பாடுகளை விமர்சியுங்கள், ஒருவரை கூமுட்டை என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? விஜய் அவருடைய போர்டில் வச்சது அப்படிங்கிறது பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருந்தார்ல மாநாட்டில், அப்போது வேலு நாச்சியாருடைய புகைப்படத்தையும் வச்சுருந்தார். அது மத்திய அரசு வெளியிட்ட அஞ்சல் தலை. அந்த அஞ்சல் தலை வெளியிட்ட போது சீமான் கட்சியை ஆரம்பிக்கலை. அப்போது வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். ஐயா சீமான் அவர்களே, அதுக்கு பேர் வாழ்த்துகள் கிடையாது, வாழ்த்துக்கள். தமிழை அழகாக உச்சரிக்க தெரியாத நீங்கள், தமிழை சிதைக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள், தமிழை தவறாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களை தடுக்காத நீங்கள், நீங்களே தவறுதலாக ஒரு படத்திற்கு பேர் வச்சிங்க, அதை கூட நாங்கள் மன்னிச்சிருவோம். ஆனால் வேலுநாச்சியார் அப்படிங்கிற அவங்களுடைய வரலாற்றையே திருச்சு பேசியிருக்கீங்க விஜயனுடைய மாநாட்டுக்கு பிறகு. எப்படி தெரியுமா அவர் பேசியிருந்தார்? வேலுநாச்சியார் தன்னுடைய கணவன் இறந்த உடனேயே தோளில் வந்து குழந்தையை தூக்கி கொண்டு சுதந்திர போராட்டத்துக்காக போராடுவதற்கு கிளம்பினார் அப்படின்னு பேசியிருந்தீங்க. அது ஜான்சி ராணியினுடைய வரலாறு. அதை போய் தவறுதலாக வேலுநாச்சியாரோடு அவர் ஒப்பிட்டு பேசினார். வேலுநாச்சியார் தன்னுடைய கணவர் இறந்த பிறகு 8 ஆண்டுகள் கழித்து தான் தன்னுடைய தோழியாக இருக்கக்கூடிய குயிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தோழியாக ஏற்றுக்கொண்டு அதவங்களோடு சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவங்க. இதுதான் நிஜ வரலாறு. இது தெரியாமல் வேலுநாச்சியாரை பற்றி ஜான்சி ராணியோடு
அவங்களுடைய கதையை வேல்நாச்சியாரோடு சொருக நினைக்கிறது அப்படிங்கிறது. கமல் மாதிரியான நபர்கள் வந்து அரசியல் இடைச்சர்கள், வரலாற்று இடைச்சர்கள் செய்கிற மாதிரி நீங்களும் ஒரு விதமான வித்தியாசமான பாணியை கையாளுகிறீர்கள். இது எந்த வகையில் தமிழர்கள் ஏற்றுப்பாங்க? சிவகங்கை பக்கம்லாம் போயிடாதீங்க சீமான், மக்கள் கொஞ்சம் கோபப்படுவாங்க. இனத்தால் திராவிடன், இரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சீமான் தான் சொல்லியிருந்தார். இன்றைக்கி சீமான் வந்து திராவிடத்தையும் எதிர்க்கிறாரு, கம்யூனிஸ்டத்தையும் எதிர்க்கிறாரு. சீமானுடைய கொள்கை தான் என்ன, கோட்பாடு தான் என்ன? திரள் நிதி மூலமாக வசூலிப்பது மட்டும்தான் உங்களுடைய கொள்கை அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கத்தி கத்தி பேசி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை வாங்குவது கூட உங்களுடைய இலக்காக இல்லை. திரள் நிதி அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை தான் உங்களுக்கு இலக்கு என்றால் அதை மட்டும் செய்துவிட்டு போங்கள். புதிதாக ஒருவர் வருகிறார் என்றால் அவரை லாரி அடித்து இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ரைட்ஸை வந்து தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுக்கலை. அதை மட்டும் சீமா நல்லா யோசிச்சுக்கணும். அதே நேரத்தில் திமுக எனது குடும்பம், நான் அவர்களை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு பொதுவெளியில் பேசினவரும் சீமான் தான். இது எல்லாமே ஆதாரங்களாக ட்விட்டரில் கிடக்கு, நீங்கள் தாராளமாக எடுத்து பார்த்துக்கலாம். இப்போது கடைசியாக விஜய் வந்து தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கிட்டார். கோயம்புத்தூரில் இருந்து ஒவ்வொரு ஏரியா வரியாக மக்களை சந்திக்கிறதுக்கான அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கிட்டார். நீங்கள் ஏன் தேங்கியே நிற்கிறீங்க? குளம் போல் இருக்காதீங்க, ஆறு மாதிரி ஓடுங்க சீமான், வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நேரத்தில் விஜய் சொல்லக்கூடிய ஒரு படத்தில் ஒரு டயலாக் சொல்லுவார், அந்த டயலாக்கை தான் சீமானுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. உன்னை விட பெரிய வில்லன்கள்லாம் இருக்காங்க, சும்மா உன்னையே சுற்றி சுற்றி வர முடியாது அப்படின்னு விஜய் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.